வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு சிஆர்டிவி. சிஆர்டிவியில் கோடு கம்ப்ளைண்ட் வருது, இதை எப்படி சரி பண்ணலான்றது தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ தான் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு முதல் தடவை வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி தான் வருது, இந்த மாதிரி தான் வருது, கோடு வருது. இதை எப்படி சரி பண்ணலாம், எப்படி ரெடி பண்ணி இந்த டிவியை முழுசாக நாங்கள் ஓட வைக்கலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுசாக பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ நாங்கள் டிவியை வந்து ஃபுல்லாக பிரித்து கொள்வோம். பிரிச்சுட்டு போர்டில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதோ பார்ப்போம். இப்போ நாலு ஸ்க்ரூவை நாங்கள் கழட்டி கொள்வோம். பார்த்தீங்களா நண்பர்களே, போட்டை வந்து நாங்கள் ஃபுல்லாக டிவியை கலட்டிட்டோம். சிஆர்டிவியை இதில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னால், எல்லாம் வந்து எல்லாம் விடுபட்டு போயிருக்குது போட்டில் ஃபுல்லாக. ஒருக்கா இது ஒருக்கா நாங்கள் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா நண்பர்களே, இந்த இடத்துல விடுபட்டுருக்குற வேர்ட்டிக்கல் ஐசியில் எல்லாம் விடுபட்டுருக்குது, கெப்பாசிட்டர் எல்லாமே விடுபட்டு தான் இருக்குது. இதை நாங்கள் ஒருக்கா சோல்டரிங்கை வச்சு திரும்ப எல்லாத்தையும் ஃபுல்லாக முழுசாக ஒட்டுவோம். ஒட்டிட்டு ஃபுல்லாக போட்டை ஒருக்கா ரீசெட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒருக்கா டிவி ஒன்றாக்கி பார்ப்போம், எப்படி வேலை செய்தா இல்லையான்றதை பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் முதலாவது வந்து வேர்ட்டிக்கல் ஐசிக்கு பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டரையும் இந்த வேர்ட்டிக்கல் ஐசியும் தான் நாங்கள் முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். கொண்டு வேர்ட்டிக்கல் ஐசி போயிருக்குதா இல்லைன்னு சொன்னால் கெப்பாசிட்டர்கள் ஏதாவது ஒப்பிருக்கான்னு பார்த்துட்டு, அப்படி இல்லைன்னு சொன்னால் போட்டில் வந்து நான் தொடர்ச்சியாக ஓடுற நேரம் வந்து எல்லாம் சோல்டரிங் வந்து விடுபட்டிருக்கும். அப்போ நாங்கள் வந்து சோல்டரிங் வச்சு ஈஜம் ஈஜம் பச்சு ஒட்டிட்டோம்னு சொன்னால் எல்லாம் கிளியர் ஆகிடும். இப்போ வடிவாக பாருங்கள், இந்த போட்டிகளில் ஃபுல்லாக விடுபட்டுருக்குது. இப்போ நாங்கள் அதை வந்து ஈஜம் பச்சு ஒட்டி கொள்கிறோம். இந்த ஒட்டின பிற்பாடு நாங்கள் ஓட்டு பார்ப்போம், என்ன மாதிரி டிவி ஓடுதோ இல்லையா அப்படின்றத பார்ப்போம். வீடியோவை பொறுமையாக பாருங்கள். என்னென்னு சொன்ன நண்பர்களே, நீங்கள் இந்த சிஆர்டிவியில் கோடு வந்தால் நாங்கள் முதலாவது வேர்ட்டிக்கல் ஐசி பார்க்குறதோட ஜோக்கோயிலுக்கு போகிற லைனையும் நாங்கள் இந்த ஜோக்கோயிலுக்கு போகிற இந்த லைன் நாலு மூன்று வயர் கொடுத்துருப்பாங்க, ஜோக்கோயில் வயர். அந்த வயரை வந்து லைனை பார்த்து நாங்கள் செக் பண்ணிக்கொள்ளணும். அது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த இடத்துல, இந்த பாருங்கள், இந்த லைனையும் இந்த லைனில் வந்து மூணு நாலு லைன் கொடுத்துருப்பாங்களா, அதுவும் அதோட இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த லைனையும் நாங்கள் முதல்ல பார்த்து ஒருக்கா வடிவாக ஒட்டிக்கொள்ளணும். இங்கே இல்லைன்னு சொன்னால், இங்கே இந்த இடத்துல லைனில் விடுபட்டிருந்தாலும் கரண்ட் போகாமல் இருந்ததுன்னு சொன்னால் ஜோக்கோயிலில் வந்து திரையில் கோடு விழுகும். அதையும் பார்த்து நீங்கள் வடிவாக ஒட்டிக்கொள்ளணும்.
வந்து நாங்கள் ஃபுல்லாக ரீசெட் பண்ணி ஒட்டியிருக்கிறோம். இவருக்கா கிளியர் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ டிவி ஒருக்கா போட்டை ஒருக்கா ஆன் ஆகி பார்ப்போம், எப்படி டிவி ஓடுன்றதை இப்போ செக் பண்ணி பார்ப்போம். பொறுமையாக வீடியோவை முழுசாக பாருங்கள். டிவியை நாங்கள் எல்லோரும் ரீசெட் செஞ்சுட்டு எல்லா போட்டை ஃபுல்லாக ஒட்டிட்டு இப்போ போடுறோம். வேட்டிக்கை லைட்ஸை சரி பண்ணிவிட்டு இப்போ டிவி ஆன் ஆகி டிவி என்ன மாதிரி ஓடுதுன்றதை பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து பிளாக்கில் வந்து கரண்ட் வயரை கொழுவ போகிறோம். இப்போ கொழுவிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திரை வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் வந்து விரிஞ்சிட்டது. இப்போ நாங்கள் இதை ஒருக்கா ஹெச் அவுட்டில் போய் சரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு முழுசாக வீடியோ காட்டுறேன். முழுசாக வீடியோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, ஸ்க்ரீன் வந்து சரியாயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்டிகல் கோடு இருந்தது, இப்போ ரீசெட் செஞ்ச பிற்பாடு ஸ்க்ரீன் வந்து சரியாக திரை அகன்றுச்சுது. இந்த மாதிரி தான் செய்யணும். நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்தீங்களா நண்பர்களே, இந்த சிஆர் டிவியில் வந்து கோடு கம்ப்ளைண்ட் வந்தால் முதலாக நீங்கள் அந்த வேர்டிகல் ஐசியை மாற்றி பார்க்கணும். மற்றதில் இருக்கிற இந்த மூணு லைனில் இருக்க கெப்பாசிட்டர் இது இத்தனையும் வந்து நீங்கள் உப்பிருந்தால் மட்டும் நீங்கள் மாற்றுங்க. ஆனால் இந்த டிவியில் நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் வந்து கோடு வந்திருந்தது. ஆனால் எந்த ஒரு கெப்பாசிட்டரோ கெப்பாசிட்டர் உப்போ இல்லை, அதோட அடிக்கவும் இல்லை, வேட்டிகள் ஐசியும் போக இல்லை. இல்லை என்ன கம்ப்ளைண்ட் சொன்னால், ஃபுல்லாக வந்து டிவி நீண்ட நேரம் ஓடி கன நாள் பாவச்சிருக்கிறாங்க, அதனால் எல்லாம் விடுபட்டிருந்தது. இப்போ நாங்கள் ஃபுல்லாக வந்து ரீசெட் செஞ்சு போட்டை ஃபுல்லாக ஒட்டிட்டோம். இப்போ டிவின்ற கோடு வர்றது கம்ப்ளைண்ட் வந்து கிளியர் ஆகிட்டு, அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து இந்த லைனையும் நீங்கள் பார்த்து ஒட்டிக்கொள்ளணும். இந்த இதில் வர்ற ஜோக் கோயில் இதுக்கு போகிற மூன்று வயர் கொடுத்துருக்குறாங்க இந்த ஜோக் கோயிலுக்கு. அதையும் வந்து நீங்கள் பார்த்து இதையும் வந்து சரி பண்ணி ஒட்டிட்டீங்கன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் சரியாயிரும். இப்போ இந்த டிவின்ற கம்ப்ளைண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் டிவியை பூட்டிட்டு உங்களுக்கு டிவியை ஓட விட்டு காட்டுறோம். வீடியோவை மிஸ்ஸாக பாருங்கள். நண்பர்களே, டிவி ரெடி ஆகிருச்சுது. என்னென்னு சொன்னால் இதில் நாங்கள் கேமராவில் எடுக்கிற நேரம் ஒரு அலையலையாக வரும். டிவி இப்போ ரெடி. நாங்கள் வந்து இப்போ அந்த நாள் கிளியர் பண்ணமுண்டா டிவின்ற கம்ப்ளைண்ட் வேலை முடிஞ்சுது. இந்த மாதிரி தான் நீங்களும் டிவியில் கம்ப்ளைண்ட் பண்ண, சிஆர் டிவியில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துன்னு சொன்னால் நீங்கள் செக் பண்ணி டிவியை சரி பண்ண முடியும். இப்போ நாங்கள் வந்து எதை எதை சரி பண்ணலாம், இந்த மாதிரி பிரச்சனை எதை எதுக்கு வருமெண்டு நாங்கள் ஒருக்கா காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கடா நண்பர்களே, வீடியோ இப்போ நாங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவாக டிவி ரெடியாகி ஓடுற நீங்கள் பார்த்துருப்பீங்கள். கேமரா கலாலையாக வரும், இப்படி தான் வரும். நீங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ வந்து கோடு வர்ற கம்ப்ளைண்ட் வந்து ஏதேது பழுதாக வரும்ன்றதை நாங்கள் காட்டுறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, இந்த சிஆர் டிவியில் வந்து சைனா கிட்டில் வந்து கோடு வர்ற கம்ப்ளைண்ட்டு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இந்த வேட்டிகள், இந்த வேட்டிகளை நீங்கள் உங்களை பார்க்கணும். முதலாவது விடுபட்டிருக்கான்னு பார்த்துட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் அடிச்சிருந்து சொன்னால் நீங்கள் புதுசாக மாற்றி பார்க்கணும். மற்ற இந்த இடத்துல இருக்கு இந்த ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டர் மூண்டையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அடுத்தது வந்து இந்த கெப்பாசிட்டர், இந்த மூன்று கெப்பாசிட்டரையும் வந்து நீங்கள் உப்பி இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் புதுசாக கெப்பாசிட்டர் போட்டு மாற்றி பார்க்குறது நல்லது. அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோக் கோயில், இந்த ஜோக் கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்று லைன் கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல, தெரியுதா? இது வந்து விடுபட்டிருந்தாலும் உங்களுக்கு கோடு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த லைனையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது வந்து ஜோக் கோயிலில் வந்து இந்த இங்கே கொடுத்துருக்குறாங்க மூன்று, இந்த மூன்று வயரையும் வந்து நீங்கள் அதையும் பார்த்து செக் பண்ணி கொள்ளணும். இதாலையும் வந்து கோடு கம்ப்ளைண்ட் வரும். இவ்வளவு தான் நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. இதை மட்டும் பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் கோடு கம்ப்ளைண்ட் கிளியர் ஆக முடியும். இப்போ வந்து நாங்கள் வந்து டிவியை பூட்டிட்டு முழுசாக உங்களுக்கு காட்டுறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள்.
நண்பர்களே, டிவி வேலை முடிஞ்சது. நாங்கள் டிவியை ஸ்க்ரூவை போட்டு போட்டுறோம். போட்டின பிற்பாடு இப்போ நாங்கள் டிவியை உங்களுக்கு ஒன்றாக்கி பார்ப்போம், எப்படி டிவி கிளியராக ஓடுதா இல்லையான்னு. நண்பர்களே, டிவி ரெடியாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு காண்பித்த மாதிரி தான் நீங்கள் டிவியை செஞ்சு பார்க்கணும். ஆனால் அதில் சின்ன ஒரு கவனமாக இருக்கணும். என்னென்னு கேட்டால், ஒரு நாளும் நீங்கள் ஏசி பவரை வந்து ஒன்றாக்கி வச்சுட்டு கரண்ட் ஆன் ஆக்கி வச்சுட்டு மட்டும் போட்டில் கையை வச்சு செய்யக்கூடாது, கட்டான் ஷாக் அடிக்கும். அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இவ்வளவு தான் நண்பர்களே, மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.